ஹை ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் நீதான் இந்த வீடியோவில் லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் பேஜ் நம்பர் டுவெண்ட்டி டூ யூனிட் சிக்ஸ் கிராவிடேஷன் லெஸனில் இருக்கிற எஸ்கேப் ஸ்பீட் அண்ட் ஆர்பிட்டல் ஸ்பீட் இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ ஜென்ரலாவே இப்போது ஹைட்ரஜன் ஹீலியம் இப்போ மொத்த யூனிவர்ஸில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஹைட்ரஜனோ ஹீலியம் தான் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிற கேஸாக பட் எர்த் அட்மாஸ்பியரில் மட்டும் நைட்ரஜனோ ஆக்சிஜனோ அதிகமாக இருக்குது ஸோ இது வந்து இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதை பற்றிலாம் ஏன் வந்து ஹைட்ரஜன் ஹீலியம் வந்து எர்த்தோட அட்மாஸ்ஃபியரில் நிறையா இல்லை யூனிவர்ஸில் அதிகமாக இருக்குது பட் ஏன் எர்த்தோட அட்மாஸ்ஃபியரில் அதிகமாக இல்லை அப்போ வேன் என் ஆப்ஜெக்ட் இஸ் த்ரோன் அப் சம் இனிஷியல் ஸ்பீடு ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட்டை வந்து மேலே போட்டிங்க அப்படின்னா என்னாகும் அதுக்குன்னு ஒரு இனிஷியல் ஸ்பீட் கிடைக்கும் அது வந்து ஒரு பர்டிகுலர் ஹைட்டுக்கு போனதுக்கப்புறம் திருப்பி அது வந்து எர்த்த நோக்கியே விழுந்துடும் கரெக்டாக அதே அதே ஆப்ஜெக்ட்டை வந்து இன்னும் கொஞ்சம் ஹையர் ஸ்பீடில் போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் அதை விட இன்னும் கொஞ்சம் அது ரொம்ப தூரமாக போய் ஒரு ஹைட்டுக்கு ரீச் பண்ணிவிட்டு திருப்பி முன்னாடி ஃபாலோ ஆன மாதிரி இதுவும் வந்து ஃபாலோ ஆகிடும் இடத்துல கரெக்டாக திஸ் லெட்ஸ் டு த கொஸ்டின் வாட் ஷுட் பி ஸ்பீட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் த்ரோன் அப்போ நான் எந்த ஸ்பீடில் வந்து ஒரு ஆப்ஜெக்டை வந்து எரிஞ்சேன் அப்படின்னா அது வந்து எர்த்தோட கிராவிட்டியிலேருந்தே எஸ்கேப் ஆகி போயிடும் ஸோ அது வந்து திருப்பி வரவே செய்யாது இப்போ நம்ம இந்த அளவுக்கு போ இந்த கார்ட்டூன்லலாம் பார்த்துருக்கீங்களா லைக் ஒரு ஒரு பர்ட்டிகுலர் ஸ்பீடில் போகும்போது அது என்ன ஆகிடும்னா அப்படியே பறந்து போய் எர்த்துக்கு மேலே போய் அதுக்கப்புறம் அப்படியே அங்கேயே மிதந்துட்டுருக்க மாதிரி ஒரு சில இதில்லாம் இருக்கும்ல ஸோ அதே மாதிரி அது என்ன ஸ்பீடாக இருக்கும் இப்போ நம்ம கிராவிடேஷன் ஃபோர்ஸ் காரணமாக நம்ம ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் போடும்போது அது திரும்பி வந்துடுது பட் நான் என்ன ஸ்பீடில் போட்டால் அது வந்து எனக்கு திரும்பி வராது அது அது வந்து அந்த எர்த்தோட அட்மாஸ்ஃபியர்லேயே சுற்றிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எம் அப்படிங்கிற ஒரு மாஸ் வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க அந்த சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த் அது வந்து நான் தூக்கி போடுறேன் ஒரு அதோடய இனிஷியல் ஸ்பீடு என்னது விஐ விஐனா இனிஷியல் ஸ்பீடுன்னு அர்த்தம் the initial total energy of the object அப்போ டோட்டல் எனர்ஜி ஆஃப் த ஆப்ஜெக்ட் என்னவாக இருக்கும் kinetic energy ப்ளஸ் potential எனர்ஜியாக இருக்கும் கரெக்டாக அப்போ இனிஷியலாக இருக்கிற எனர்ஜி அப்படிங்கிறது energy எனர்ஜின்னு அது ஹாஃப் எம்

ஒரு ஹைட்டில் வந்து ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா எர்த் எர்த்தை விட ரொம்ப தாண்டி போய் ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா இன் ஸ்ட்ரீட்டட் அஸ் அப்ரோச்சிங் இன்ஃபினிட்டி அதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுவோம் அப்படின்னா அதை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா அது வந்து அப்ரோச்சிங் இன்ஃபினிட்டி கென் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ஹைட்டுக்கு போயிடுது அவே ஃப்ரம் த எர்த் எர்த்தை தாண்டின ஒரு ஹைட்டுக்கு போயிடுது அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அதோட அது வந்து அப்ரோச்சிங் இன்ஃபினிட்டி அது ரொம்ப தூரம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அந்த கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் எனர்ஜி எனக்கு என்ன வாயிடும் இன் அந்த கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் எனர்ஜியோட வேல்யூ அதாவது இப்போது அந்த பொருள் வந்து இன்ஃபினிட்டியில் போயிடுச்சுன்னா அதோடய வேல்யூ அதுக்கு வந்து அப்போ எனர்ஜி இருக்காதுல்ல ஸோ அதோடய வேல்யூ வந்து ஜீரோ அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கைனெட்டிக் எனர்ஜியும் இருக்கும் ஓகேவா ஸோ அப்போ ரொம்ப தூரம் போயிடுச்சு அப்படின்னா கிராவிடேஷன் பொட்டென்ஷியல் எனர்ஜியும் ஜீரோவாக இருக்கும் கைனெட்டிக் எனர்ஜியும் இருக்கும் அப்போ ஃபைனல் டோட்டல் எனர்ஜி ஆஃப் த ஆப்ஜெக்ட் என்னவாக இருக்கும் ஜீரோன்னா இருக்குமா நம்ம போடும்போது கெனி அண்டர்ஸ்டாண்ட் இஸ் திஸ் இஸ் ஃபார் மினிமம் எனர்ஜி அண்ட் ஃபார் மினிமம் ஸ்பீட் டு எஸ்கேப் அதாவது இந்த மாதிரி எப்போ நடக்குது அப்படின்னா ஒரு மினிமமான எனர்ஜி மினிமமான ஸ்பீடு இருந்தது அப்படின்னா அந்த அந்த ஒரு மினிமம் ஸ்பீட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அதாவது இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜியோ கைனெட்டிக் எனர்ஜியோ வந்து எனக்கு எப்போ வந்து ஜீரோவாகும் அப்படின்னா மினிமமான எனர்ஜிக்கு ஃபார் மினிமம் ஸ்பீட் டு எஸ்கேப் அது எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு மினிமமான ஸ்பீடில் இருக்கும்போது எனக்கு இது ரெண்டும் ஜீரோவாகிடும் அல்லது கைனெட்டிக் எனர்ஜி வந்து நான் ஜீரோவாக இருக்கும் கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் இந்த வியோடய வேல்யூ வந்து மினிமம் வெலாசிட்டி அப்படிங்கிற மாதிரி மினிமம் ஸ்பீட் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ எனக்கு என்ன சொல்லாம் அந்த ஃபைனலாக இருக்க எனர்ஜி வந்து ஜீரோ இனிஷியலாக நம்ம எடுக்கும்போது அதுக்கு இவ்வளோ கைனெட்டிக் எனர்ஜி இருந்திருக்கு இவ்வளோ பொட்டன்ஷியல் எனர்ஜி இருந்திருக்கு ஓகேவா ஸோ அது வந்து இன்ஃபினிட்டியை ரீச் ஆனதுக்கப்புறம் அதோட கைனெட்டிக் எனர்ஜியோ பொட்டன்ஷியல் எனர்ஜியோ ஜீரோ ஆயிடுச்சு அப்போ அப்படித்தானே அது எஸ்கேப் அது வந்து ஒரு தாண்டி போயிருச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து திருப்பி வந்து நிலத்துக்கே வராது கரெக்டாக அது வந்து அங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கும் ஸோ அப்போ அந்த நேரத்தில் வந்து அதுக்கு கிராவிடேஷன் எனர்ஜி அது மேலே ஆக்ட் ஆகாது பொட்டன்ஷியல் எனர்ஜி அதுக்கு இருக்காது அது வந்து அது பாட்டுக்கு சுற்றிட்டு இருக்குல்ல ஸோ அதனால் அல்லது ஒருவேளை அது மினிமம் ஸ்பீடாக இன்னும் கிளியராக சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒரு பொருள் வந்து இந்த இதுதான் இரத்துன்னு வைங்களேன் இந்த இரத்தை விட்டு எஸ்கேப் ஆகணுன்னா ஒரு மினிமம் ஸ்பீட் அதுக்கு நம்ம கொடுக்கணும் ஓகேவா அந்த மினிமம் ஸ்பீடை விட கம்மியாக இருந்தது அப்படின்னா அதுதான் சொல்லியிருக்காங்க அந்த மினிமம் ஸ்பீடாக இருக்கணும் அந்த மினிமம் ஸ்பீடை விட கம்மியாக இருந்தது அப்படின்னா அந்த கைனெட்டிக் எனர்ஜி வந்து நான் ஜீரோவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம அந்த மினிமம் ஸ்பீட் கொடுத்தனால்தான் அது வந்து அந்த இரத்தை தாண்டி போயிடுச்சு ஸோ அதுக்கு வந்து என்ன இருக்குது கைனெட்டிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜியும் ஜீரோ அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அப்போ ஃபைனல் எனர்ஜி அப்படிங்கிறது ஜீரோ அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அக்கார்டிங் டு த லா ஆஃப் கன்சர்வேஷன் படி எனக்கு என்ன தெரியும் இனிஷியல் எனர்ஜி ஈக்குவல் டு ஃபைனல் எனர்ஜின்னு தெரியுமா இப்போ இனிஷியல் எனர்ஜினா எனக்கு இந்த வேல்யூ ஜி ஈக்குவல் டு ஃபைனல் எனர்ஜினா ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு வருமா நான் இந்த வேல்யூவை இந்த சைடு கொண்டு வந்து அப்போ ஹாஃப் எம் விஐ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஜிஎம்எம் எம் எம் எம்இ டிவைடெட் பை ஆர்இ ஸ்கொயர் அப்படின்னு வரும் இப்போ நான் எஸ்கேப் ஸ்பீடை கன்சிடர் பண்ணுங்கள் இந்த மினிமம் ஸ்பீட் ரெக்யர்ட் பை அன் ஆப்ஜெக்ட் டு எஸ்கேப் த எர்த் கிராவிடேஷன் ஃபீட் இப்போ இப்போ வந்து நான் வந்து எஸ்கேப் ஸ்பீடை தான் நான் கன்சிடர் பண்ண போகிறேன் அப்போ இந்த விஐன்னு இருக்கலை அதுக்கு பதிலாக நான் விஇ அப்படின்னு எடுத்துக்கிறேன் அப்போ ஹாஃப் எம் விஇ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஜிஎம் எம்இ டிவைடடட் பை ஆர்இ அப்படின்னு வருமா இப்போ எனக்கு இந்த மினிமம் வெலாசிட்டி அதாவது இந்த எஸ்கேப் ஸ்பீட் தானே வேணும் இப்போ விஇ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஜிஎம் எம்இ டிவைடட் பை ஆர்இ இந்த டூ இந்த சைடு வந்துடும் இந்த எம் வந்து இந்த சைடு வந்துடும் எம்ஓ எம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா டூ ஜி எம்இ டி டிவைடட் பை ஆர்இன்னு வரும் இப்போ இந்த இடத்துல நமக்கு ஏற்கனவே என்னென்னு தெரியும்னா ஸ்மால் ஜி கிராவிட்டியோட வேல்யூ என்னென்னா ஜிஎம்இ டிவைடட் பை ஆர்இ ஸ்கொயர்னு தெரியும் பட் இங்கே ஜிஎம்இ ஆர்இ தான் இருக்குது ஓகேவா அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா மல்டிப்ளை பை ஆர்இ டிவைடட் பை ஆர்இ அப்படின்னு பண்ணுறேன் அப்போ எனக்கு என்ன ஆயிடுது ஜிஎம் ஜிஎம்இ ஆர்இ ஸ்கொயர் அப்படிங்கிறது கிடச்சிருமா இதுக்கு பதிலாக நான் என்ன போட்டுக்கிறேன் அப்படின்னா ஜீன் போட்டுக்கிறேன் அப்போ விஇ ஸ்கொயர் எஸ்கேப் ஸ்பீடோட ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு டூ இன் டூ இந்த எம்இ எம்இ டி டிவைடட் சாரி ஜிஎம்இ டிவைடட் பை ஆர் ஸ்கொயர்னு இருக்குல்ல அதுக்கு பதிலாக நான் வந்து ஜீன்றதை போட்டுக்கிறேன் ஓகேவா இன்டூ ஆரி அப்படின்னு வருது ஸோ ரெண்டு சைடும் ரூட் எடுத்தனா எஸ்கேப் வெலாசிட்டியோட வேல்யூ என்ன வரும் ரூட் ஆஃப் டூ ஜி அப்படின்னு வருமா ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து இந்த எஸ்கேப் ஸ்பீடு வந்து ரெண்டு ஃபேக்டரை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு தெரியுது எது எல்லாமே இந்த அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியையும் அந்த ரேடியஸ் ஆஃப் த இயர்த்தையும் டிபெண்ட் பண்ணியிருக்கு ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக இண்டிபெண்டன்ட் ஆஃப் த மாஸை டிபெண்ட் பண்ணி இல்லை பிகாஸ் நம்ம வந்து முன்னாடி வந்து இந்த மாஸோட வேல்யூ எடுத்துருந்தோம்ல அது வந்து ஃபார்மலே கூட வந்துருது ரெண்டு ஃபார்மலையுமே வந்துருந்தது பட் ஆனால் அந்த எஸ்கேப் வெலாசிட்டி அப்படிங்கிற அந்த ஒரு இதில் வந்து எனக்கு அந்த மாஸ் வந்து வரவே இல்லை ஓகேவா இப்போ நம்ம வந்து இந்த ஆரி அப்படிங்கிறது என்னது ரேடியோஸ் ஆஃப் த இர்த்து ஸோ ரேடியோஸ் ஆஃப் த எர்த் வந்து சிக்ஸ் ஃபோர் டபுள் ஜீரோ கிலோமீட்டர்ஸ் ஓகேவா அதை நான் சப்ஸ்டியூட் பண்ணி இந்த கிராவிட்டியோட வேல்யூ நைன் பாயிண்ட் எயிட் மீட்டர் பர் செகண்ட் மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் டூ இது எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணி ரூட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எஸ்கேப் எலாசிட்டியோட வேல்யூ என்ன வருது அப்படின்னா லெவன் பாயிண்ட் டூ கிலோமீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு வருது அதாவது நீங்கள் ஒரு செகண்ட்க்கு லெவன் பாயிண்ட் டூ கிலோமீட்டர்ஸ் அளவில் அந்த ஒரு வேகத்தில் போட்டிங்க அப்படின்னா அது வந்து எனக்கு அந்த அதாவது அந்த இரத்தை தாண்டி போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அது திரும்பி வரவே செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி எஸ்கேப் ஸ்பீடு வந்து எந்த ஒரு டேரெக்ஷனையும் டிபெண்ட் பண்ணி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நம்ம எந்த டேரெக்ஷனில் போடுறோம் அப்படிலாம் இல்லை இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் வெதர் இப்போது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம வேர்ட்டிகலாக அப்வெர்ட்ஸில் போட்டாலும் சரி வெளியில் தூக்கி போட்டாலும் சரி டான்ஜென்ஷியலாக போட்டாலும் சரி எப்படி போட்டாலும் சரி அதுக்கு ஒரு இனிஷியலாக ஒரு ஸ்பீட் வந்து த சேம் இனிஷியல் ஸ்பீட் நம்ம இதில் எப்படி அதாவது வேர்ட்டிகலாக ஹார்சான்டலாக எப்படி போட்டாலும் சரி நம்ம வந்து அந்த ஒரு இனிஷியல் ஸ்பீட் வந்து இவ்வளோ கொடுத்தோம் அப்படின்னா அதை என்ன செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க எர்த்தோட கிராவிட்டியை விட்டு எஸ்கேப் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அது அதுதான் இங்கே நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா ஹைட்ரஜனும் ஹீலியமும் இருக்க அப்படின்னா லைட்டர் மாலிகல்ஸ்லாம் இருக்கிற ஹைட்ரஜன் ஹீலியம் அதுக்கு எல்லாத்துக்குமே ஏன்னா ஸ்பீடு இருக்குது இதெல்லாமே இவ்வளோ வேகத்தில் போகும் எஸ்கேப் வந்து எர்த்தோட கிராவிட்டியை வந்து தாண்டி போயிடும் அன்லைக் ஹெவியர் ஒன்லாம் இருக்குல்ல அதெல்லாமே நைட்ரஜன் ஆக்ஸிஜன்கில் இப்படிப்பட்ட ஒரு இப்படிப்பட்ட ஒரு ஸ்பீடு இருக்குது பிகாஸ் அதெல்லாமே ஹெவியாக இருக்குது அப்போ அதுக்கு வந்து கண்டிப்பாக அந்த கிராவிடேஷன் இதெல்லாமே இருக்கும் பட் அது லைட்டராக இருக்கிறதுனால அதுக்கு மேலும் இந்த மாதிரியான எஸ்கேப் ஸ்பீட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அதுக்கிட்ட இருக்கிறதுனால அது வந்து எர்த்தோட கிராவிட்டியை தாண்டி போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க థ్యాంక్ యూ ఫార్ వాచింగ్ ఇ వీడియో మీకు పిచ్చిందా లైక్ పండింగ్ షేర్ పండింగ్ సబ్స్క్రైబ్ పండి చేయూ